Hello students, welcome to 1 plus 1 channel. Next நம்ம வீடியோல 8th standard chapter 5 exercise 5.2 ல 8th sum பார்க்க போறோம். இந்த problemல பாத்தீங்கன்னா identify the centroid of triangle PQR அப்படினு சொல்லிருக்காங்க. So இந்த triangle PQR ல எது centroid அப்படினு கேட்டிருக்காங்க. So first நம்ம பாருங்க இந்த triangle ல இருந்து என்ன understand பண்ணிக்கணும். PQR வந்து right angle triangle. Sorry, ஒரு triangle. In triangle PQR இங்க பாருங்க இங்க இங்க டயகிராம்லயே கொடுத்திருக்காங்க PT யும் TR உம் ஈக்குவல் னு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா அதே மாதிரி PU உம் UQ உம் ஈக்குவல் னு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி QS உம் SR உம் ஈக்குவல் னு கொடுத்திருக்காங்க நம்ம ஏதாவது ரெண்டு எடுத்தா போதும் சென்ட்ராய்டுனாலே நமக்கு தெரியும் மீடியன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் தான் வந்து சென்ட்ராய்டு இல்லையா மீடியன்ஸ் ஒரு ட்ரையாங்கிளோட மூணு மீடியன் வந்து இன்டர்செக்ட் ஆகணும் இப்படி இன்டர்செக்ட் ஆகிறது தான் சென்ட்ராய்டு இல்லை ரெண்டு மீடியன் இன்டர்செக்ட் ஆனாலும் போதும் அதுவும் சென்ட்ராய்டு தான் ரெண்டு மீடியன் மீடியன் இஸ் நத்திங் பட் அந்த வேர்டெக்ஸ் ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து வரையும் போது அந்த ஆப்போசிட் சைடை வந்து ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கும் அதுதான் வந்து மீடியன் அர்த்தம் இல்லையா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அப்போ இது ஒரு மீடியன் பிடி ஒரு மீடியன் கொடுத்துருக்காங்க கியூடி ஒரு மீடியன் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம மீடியன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆர்யூலேருந்து தானே வரையணும் அந்த மீடியன் அப்போ தானே இது ஈக்குவல் சைடுன்னு அர்த்தம் அப்போ இது தப்பு இந்த கான்செப்ட் வந்து தப்பு ஆர்யு தான் வரையணும் மீடியன் அப்போது நம்ம கியூடியும் பிஎஸும் மீட் ஆகுது பாருங்கள் ரெண்டு மீடியன் மீட் ஆகுது பாருங்கள் அதுதான் வந்து சென்ட்ராய்டு அப்போ டபிள்யூ தான் சென்ட்ராய்டு அப்படின்னு புரிஞ்சிருச்சு நம்மளுக்கு இல்லையா ஏன் டபிள்யூ சென்ட்ராய்டுன்னு சொல்கிறோன்னா இதில் வந்து பிடி ஈக்குவல் டு டிஆர் ஏன்னா கியூடி இஸ் த கியூடி இஸ் த மீடியன் ஃப்ரம் வெர்டெக்ஸ் கியூ அடுத்து என்னென்னா கியூஎஸ் ஈக்குவல் டு எஸ்ஆர் ஏன்னா பிஎஸ் இஸ் த மீடியன் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் பி ஸோ கியூடி அண்ட் பிஎஸ் மீட்டட் அதாவது கியூடியும் பிஎஸும் மீட்டட் டபிள்யூங்கிறதுனால டபிள்யூ இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் பிக்யூஆர் சரிங்களா ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரெண்டு மீடியனும் வந்து இதில் தான் மீட் ஆகுது இங்கேருந்து மீடியன் வந்து வரையல அதனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் மீடியன்னு சொல்லக்கூடாது டீலேருந்து வரையக்கூடாது மீடியன் ட்ரையாங்கிளோட வேர்டெக்ஸ்லேருந்து தான் வரையணும் ஸோ இந்த இந்த ரெண்டு மீடியனும் டபிள்யூவில் மீட் ஆகுறதுனால டபிள்யூ இஸ் த மீடியன் ஓகே ரொம்ப சிம்பிள் தான் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்